வணக்கம். இன்னைக்கு வந்து நாங்கள் வீட்டிலானே இருக்கோம், ஃப்ரீயாக இருக்கோம். ஒரு இடம் போகலே என்றுட்டு இருந்தோம். போல் எங்களோட வீட்டுக்காரர் ஷாப்பிங் போயிருந்தவர் ஒரு 7 மணி போல் வந்து வீட்டுக்காரர் கோலம் எடுத்துட்டு சொன்னார், இந்த வெளியில் ஒரு இடத்த வந்து ஏதோ நிகழ்வு நடக்குது, நிறைய மக்கள் கூட்டமாக இருக்குது, நீங்கள் வந்து வேகமாக ரெடி ஆகுங்க, ரெடி 5 நிமிஷத்தில் ரெடி ஆகினா போகலாம். ஆனால் முடியுது போல் இருக்குது, எல்லோரும் வெளியில் வருது, என்ன நிகழ்வுன்னு தெரியல. கூடுதலாக கேரளா மக்கள் தான் நிற்கிறாங்கன்னு சொல்லி, அப்போ சரி என்னென்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கடாண்டு வழிக்கு விட்டுட்டோம். இது வந்து எங்களோட வீட்டிலேருந்து ஒரு 10 நிமிஷம் தூரம், 10 நிமிஷம் இல்லை, ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள தூரத்தில் உள்ள இடத்துல தான் இந்த நிகழ்வு நடக்குது. சரியண்டுட்டு நாங்கள் போயிருந்தோம், பார்த்தோம் அது பூனம் பண்டிகை, அதை முன்னிட்டு வந்து நிகழ்வுகள் நடந்திருக்குது, மக்களெல்லாம் முடிவடைந்து வெளியில் போய் கொண்டிருக்கிறாங்க. சரி நாங்கள் வந்துட்டோம், உள்ளே போய் பார்த்துருவோம்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்துட்டு ஐஸ் எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு அந்த டைமில் எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. அதில் அலௌன்ஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, நிறைய இடங்கள்ல இருந்து நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு மக்கள் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி. நான் இந்த பூனம் பண்டிகை நிகழ்வுக்கு இன்றைக்கு தான் நான் புதுசாக போயிருந்தேன். முடிவடைகிற இறுதி பகுதியில் தான் நாங்கள் போயிருந்தோம். நேரத்துக்கு போயிருந்தால் நிறைய வீடியோ எடுத்திருக்கலாம், நிறைய நிகழ்ச்சிகள் பார்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன். சரியண்டுட்டு நாங்கள் ஒரு 10-15 நிமிடங்கள் அதில் நின்றுட்டு அது பிறகு நடந்துட்டு பின்பக்கமாக கொஞ்சம் பார்த்தோம், சாப்பாட்டு கடை இருந்தது. அதில் பிரியாணி, இட்லி, வடை அண்ட் அதுகள் கொடுத்து கொண்டிருந்தாங்க. சரியண்டுட்டு நாங்கள் அதுலேயும் ஒரு பார்சல் வாங்கிட்டு அதுவும் வடையும் வாங்கிட்டு வந்துட்டோம். நிறைய சாப்பாட்டு கடைகள் எல்லாம் வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் போயிட்டு இதில் மட்டும் ஒரு 2 கடை இருந்தது, அப்புறம் ஒரு கடையில் போய் வாங்கிட்டு வந்துட்டோம். அவ்வளோந்தான் நாங்கள் இன்றைக்கி பார்த்துட்டு வந்தது. இவ்வளோ பக்கத்தில் நடந்து கூட எங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாதுன்னு தெரியல. அங்கே போயிருந்தோம், எல்லாம் கேரளா மக்கள் தந்துருந்தாங்க. ஆனால் தமிழ் மக்கள் ஆரையும் நாங்கள் சந்தித்ததும் இல்லை, கண்டதும் இல்லை. இப்போ சரி வந்துட்டு ஆறுட்டு என்னென்னு கேட்குறதுன்ட்டு அப்புறம் போட்டில் தான் பார்த்தோம், சின்ன ஒரு போட்டில் முன்பக்கம் பூனம் ஃபெஸ்டிவல் 2023 சொல்லி போட்டிருந்தது. நான் நினைக்கிறேன் இதில் வந்து நிறைய போட்டி நிகழ்வுகள் நடந்திருக்குதுன்னு சொல்லி அதுக்கான இதுகள் தான் செய்து கொண்டிருந்தாங்க. எல்லா இடங்களில் தூர இடங்களில் இருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்கன்றது அலௌன்ஸ் பண்ணுறதன் மூலம்தான் நாங்கள் அறிஞ்சு கொண்டோம். சரி வந்துட்டு இவ்வளவும் பார்த்துட்டு ஏன்னா இது இப்போ 7:45 ஆகிட்டு, ஏன்னு சொன்னால் இது வந்து இந்த நிகழ்வுக்கு நாங்கள் போயிருந்த நேரம் 7:30 பிறகு தான் போயிருந்தோம். நாங்கள் 7:45 வந்து மறுபடியும் நாங்கள் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகே இவ்வளோ தான் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம், அந்த டைமில் எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. ஓகே பாய். ട്രോഫി നൽകാൻ പോകുന്നത്.